வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த புத்தகத்தில் வந்து 6 அம்சங்களாக பிரிவுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அம்சத்துலேயும் பல்வேறு அத்தியாயங்கள், நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. அடுத்து வரப்போகிற பதிவுகளை நான் போடுறேன், வரிசையாக கேளுங்க, புரியும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அதில் ஆல் பட்டன் தொடுங்க, அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸ் பாருங்கள். முதல் தலைப்பு புராண வரலாறு. ஒரு நாள் அதிகாலையில் பராசர முனிவர் காலை கடன்களை முடித்து கொண்டு பத்மாசனத்தில் வீற்றிருந்தார். அப்போது மைத்ரேய முனிவர் அங்கு வந்து அவரை வணங்கி கூறலானார். எனது குருநாதரே, அடியேன் சகல வேதங்களையும் சகல தர்ம சாஸ்திரங்களையும் வேதாகமங்களையும் தங்களிடம் இருந்தல்லவா கற்றறிந்தேன். சாஸ்திரங்கள் யாவற்றையும் கற்ற அறிஞர்கள் அனைவரும் அடியேனை தங்களுடைய அனுகிரகத்தினாலே சகல சாஸ்திரங்களிலேயும் நல்ல பயிற்சி பெற்றவன் என்று சொல்வார்கள். தர்மங்கள் அனைத்தையும் அறிந்தவரே, உலகம் உண்டான விதத்தையும் இனி உண்டாகப் போகும் விதத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். தேவரீர் அனுகிரகம் செய்ய வேண்டும். இதுவும் தவிர, இந்த உலகம் எல்லாம் எந்த வஸ்துவின் சொரூபமாக இருக்கிறது, எங்கிருந்து எப்படி உண்டாயிற்று, எப்படி எங்கே லயப்பட்டது, இனி எங்கே லயமாகும், பஞ்சபூதங்களின் நிலை என்ன, எதனால் அவை விளங்கும், இந்த விஷயங்களையும் தேவதைகள் முதலானவருடைய உற்பத்தியையும் மலைகள் கடல்கள் இவற்றின் தோற்றத்தையும் பூமி இருக்கும் விதத்தையும் சூரியன் சந்திரன் கோள்கள் ஆகியவற்றின் நிலையையும் அளவுகளையும் தேவர்களின் வம்சங்களையும் மனுக்களையும் மனுவந்தரங்களையும் மகா கல்பங்களையும் 4 யுகங்களால் விகற்பிக்கப்பட்டவையான கல்பங்களின் பிரிவுகளையும் அவற்றின் முடிவு நிலைகளையும் சகல யுக தர்மங்களையும் தங்களிடம் இருந்து அடியன் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். முனிவரில் உயர்ந்தவரே, தேவர்கள் அரசர்கள் முனிவர்கள் முதலானவர்களின் வரலாறுகளையும் வியாச முனிவர் வகுத்தருளிய வேத சாகை பிரிவுகளையும் பிராமணன் முதலிய வருணங்களின் குல தர்மங்களையும் பிரம்மச்சரிய முதலான 4 ஆசிரமங்களின் தர்மங்களையும் தங்களிடமே நான் கேட்க விரும்புகிறேன். வசிஷ்ட முனிவரின் மகனான சக்தியின் குமாரரே, இந்த விஷயங்கள் யாவற்றையும் அடியேனுக்கு அருளி செய்ய தாங்கள் திருவுள்ளம் கொள்ள வேண்டும். இவ்வாறு மைத்ரேய முனிவர் பராசர முனிவரை வேண்டினார். அதற்கு பராசர முனிவர் அவரை நோக்கி கூறலானார். தர்மங்களை எல்லாம் அறிந்துள்ள மைத்ரேயரே, உலக உற்பத்தி முதலியவற்றை அறிந்துள்ள என் பாட்டனாரான ஸ்ரீ வசிஷ்ட பகவான் எனக்கு அருளி செய்த முன் விருத்தாந்தத்தை நீர் எனக்கு மீண்டும் நினைப்பூட்டினீர். அதாவது, முன்பு ஒரு சமயம் விஸ்வாமித்திரரால் ஏவப்பட்ட அரக்கன் ஒருவன் என் தகப்பனாரை பழித்தான் என்ற சங்கதியை அறிந்தேன். உடனே மிகவும் கோபம் அடைந்து அந்த அரக்கர்களை அழியச் செய்யும்படியான யாகம் ஒன்றை செய்ய துவங்கினேன். அந்த யாகத்தினால் 1000 அரக்கர்கள் அழிந்தார்கள். அதை கண்ட என் பாட்டனாரான வசிஷ்ட முனிவர், பிள்ளாய், உன் கோபத்தை விட்டுவிடு. அரக்கர்கள் மீது குற்றமில்லை. உன் தகப்பன் மாய்வதற்கு அப்படிப்பட்ட விதி இருந்தது. இத்தகைய கோபம் மூடருக்குத்தான் தோன்றுமே ஒழிய ஞானியருக்கு கோபம் வராது. யாரால் யார் கொல்லப்படுகிறான்? ஒருவனால் மற்றொருவன் கொல்லப்படுவதில்லை. அவனவன் தான் செய்த பாவ புண்ணியங்களையே புசிக்கிறான். மனிதன் மிகவும் வருந்தி சம்பாதித்த புகழையும் தவத்தையும் அவனுடைய கோபமானது அழித்து விடுகிறது. சொர்க்கம் மோட்சம் ஆகிய இரண்டையும் கெடுப்பதற்கு காரணமாகிய கோபத்தை முனிவர்கள் அனைவருமே விட்டுவிடுகிறார்கள். ஆகையால் குழந்தாய், நீ அந்த கோபத்திற்கு பயப்பட்டு விடாதே. எந்த விதமான அபராதமும் செய்வதறியாத பேதையான அரக்கர்களின் அநேகர் இதுவரை எரிந்து போனது போதும். இனி இந்த யாகத்தை நிறுத்திவிடு. பெரியோருக்கும் பொறுமையாக இருப்பதே சிறந்த ஆசாரமாகும் என்றார். நானும் அவருடைய வாக்குக்கு மதிப்பளித்து என் யாகத்தை நிறுத்திவிட்டேன். அதனால் வசிஷ்ட முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது பிரம்மபுத்திரரான புலஸ்திய முனிவர் அங்கு வந்தார். அவர் வந்ததும் என் பாட்டனார் அவருக்கு ஆசனமும் அர்க்கியமும் கொடுத்து உபசரித்தார். மைத்ரேயரே, புலசு முனிவருக்கு தமையனாரான அந்த புலஸ்திய முனிவர் என்னை நோக்கி, பிள்ளாய், உனக்கு பெரும் கோபமும் வைராக்கியமும் இருந்தும் கூட குரு வாக்கிய பரிபாலனத்திற்காக பொறுமையடைந்தாய். ஆகையால் இனிமேல் நீ சகல சாஸ்திரங்களையும் அறிய கடவாய்.
கோபத்தால் நமது சந்ததியரை அழியாமல் செய்த உன் பொறுமையின் பெருமையை பாராட்டி உனக்கு நாங்கள் வேறொரு வரம் தருகிறோம். அதாவது, நீ புராண சம்ஹிதையை செய்யும் சக்தி உடையவனாக கடவாய். தேவதையின் உண்மை இயல்புகளை, அதாவது இதுதான் மேலான தேவதை என்பதை நீ அறிய கடவாயாக. பிரவிற்த்தி நிவர்த்தி என்ற இருவகை கர்மங்களிலேயும் உனது புத்தியானது எமது அனுகிரகத்தில் நிலைத்தும் சந்தேகமற்றும் விளங்குவதாக என்று அருள் செய்தார். அவர் கூறுவதை கேட்டு கொண்டிருந்த வசிஷ்ட முனிவர் என்னை பார்த்து, பராசரா, புலஸ்தியர் அருளியவை உனக்கு சித்தியாகட்டும் என்றார். இவ்விதமாக மகாஞானியரான புலஸ்தியராலும் வசிஷ்டராலும் கூறப்பட்டவை எல்லாம் இப்போது நீர் கேட்ட கேள்விகளால் மீண்டும் என் நினைவுக்கு வந்தன. மைத்ரேயரே, பெரியோரின் அருள் பெற்றதால் சிறப்பான ஞானம் பெற்ற நான் யாவற்றையும் உமக்கு கூறுகிறேன். நன்றாக கேளும். புராண கருத்தின்படி பார்த்தால் உலகமானது ஸ்ரீ விஷ்ணுவினாலேயே உண்டாக்கப்பட்டு அவரிடத்திலேதான் இருக்கிறது. தொடர்புக்கும் முடிவுக்கும் அவரேதான் கர்த்தாவாகும். இந்த உலகங்கள் எல்லாம் அவராலேயே வியாபிக்கப்பட்டு அவருடைய சொரூபமாகவே இருக்கின்றன. அவரேதான் உலகம். இவ்வாறு மைத்ரேய முனிவரின் கேள்விகளுக்கு பராசர மகரிஷி சுருக்கமாக பதில் சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த தலைப்பு பிரபஞ்ச உற்பத்தி. அடுத்த பதிவில் பார்ப்போம்.